ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7 மாதத்துக்கு மேலே வந்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்ன, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்கேனுக்கு போகும்போதோ செக்கப்புக்கு போகும்போதோ என்ன கேட்போம், டாக்டர் எப்படியாவது எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணிடுங்க. ஸோ அந்த பேஷண்ட்டும் சரி, பேஷண்ட்டோட மாமியாரும் சரி, இல்லை அம்மாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எங்கள் கிட்ட கேட்குற கேள்வி இது தான், என்ன டாக்டர் நார்மல் டெலிவரி ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் கவலையப்பட வேண்டாம், எல்லாமே நார்மலாக இருந்து நார்மலாக கன்சீவ் ஆகிருக்காங்க, எங்கள் ஏஜாக இருக்காங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நார்மல் டெலிவரி தான் நாங்களும் பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா அதில் தான் வந்து காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை, எங்களுக்கும் வந்துட்டு டெலிவரி ஈஸியாக இருக்கும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால நம்ம வந்து சிசேரியன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய வேலை செய்வாங்க, ஸோ எலும்பெல்லாம் நல்லா விரிஞ்சு ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஒரு சில ரிஸ்க்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசேரியன் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இந்த வீடியோவில் நான் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நார்மல் டெலிவரி உங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்காக. ஸோ நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட்யூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிடும். முன்னாடி காலத்துலலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க, டெலிவரிக்கு முந்தின நாள் வரைக்குமே எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ குடம் தூக்குறவங்க இருக்காங்க, கல் எடுக்கிறவங்க இருக்காங்க, வீட்டு வேலையும் செஞ்சுட்டு காட்டிலையும் போய் வேலை செஞ்சுட்டு அந்த டைமில் வந்து பெயின் வந்த உடனே டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்து மறுநாளே வந்துட்டு அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களாலையும் ஒரு சில ரிஸ்க்னாலையும் வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுறது பெட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்படி பெட் ரெஸ்ட்லேயே இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாத போது என்னவாகுதுன்னா அவங்களோட இடுப்பு எலும்புகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து கன்சீவ் ஆகிருக்காங்க அண்ட் IUI மூலமாகவோ இல்லை டெஸ்ட்யூப் பேபி மூலமாகவோ கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்டில் இருக்க சொல்லுவோம். அடுத்தது வந்து யார் யாருக்கெல்லாம் நஞ்சுக்கொடி வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது, லைக் நஞ்சுக்கொடி ரொம்ப கீழால இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்றது கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சர்விக்கல் ஸ்டிச் எடுத்துருப்போங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை தூக்கி வச்சு ஒரு 8 மாதம் வரைக்கும் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல தான் நம்ம இருக்க சொல்லுவோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கோ இல்லை அபார்ஷன் ரிப்பீட்டடாக ஆயிருக்கோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற சொல்லி டைரெக்டாக வந்து நம்ம சிசேரியன் பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அதே இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லை, நீங்கள் நார்மலாக தான் கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் சொல்லிட்டு போகிற இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்ல போகிற டிப்ஸையும் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிக்கும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes வந்துட்டு நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வாக்கிங் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்லாம் இல்லை, எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து நடந்தால் போதும். பட் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னவாகும்னா நம்ம எலும்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விரிவடைஞ்சு கொடுக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து தலை கீழே வர்றதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் வாக்கிங் மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பண்ணலாம்னா வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பாட்டிமாருங்க, நிறைய அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வீடு கூட்டு, வீட்டில் வாசல் வந்து கூட்டி தொளிச்சிரு, அண்ட் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் குனிஞ்சனி முந்தி செய், அப்போதான் உனக்கு வந்துட்டு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஸோ நீங்கள் எல்லா வேலையும் பண்ணி ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லா இருக்குங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்கறி நறுக்கி கொடுக்கலாம், லைக் கீழே உட்காந்துட்டே வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்து மெதுவாக பண்ணுற அந்த பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா ஹெவியான ஒர்க் மட்டும் பண்ண வேண்டாம், லைக் ரொம்ப பெட்ஷீட் துவைக்கிறது, ஹெவியான வந்து வெயிட் தூக்குறது, குடம் தூக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா ரொம்ப ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ப்ரீடாமாகவே வந்துட்டு பெயின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே பனிக்குடம் உடையிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ண வேண்டாம், லைட்டாக வந்துட்டு வீட்டில் இருக்க ஒர்க் எல்லாமே பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸையும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக எப்பயும் போல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணிகிட்டே வாங்க. மெயினாக நம்ம சொல்கிறது என்னென்னா ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். ஸ்குவாட்டிங் பொசிஷனாக என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காரும்போது எப்படி ஸ்குவாட் பண்ணி உட்காருவோமோ அதுதான் வந்து ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கீங்க, ஒரு சேரோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு டேபிளையோ பிடிச்சிட்டு நீங்கள் உட்காந்து எந்திக்கிறது தான் வந்துட்டு அந்த ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வந்துட்டு நம்ம பண்ணும்போது எலும்புகள் வந்துட்டு நல்லா விரிவடைஞ்சு தசைகள் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக ஹெட்டை உருண்டு கீழே வர்றதுக்கும் நம்ம நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க.
ஸோ இதே மாதிரி ஸ்குவாட்டிங் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்னா நீங்கள் உட்காந்துட்டு காலை வந்துட்டு உங்கள் கையால் பிடிச்சிக்கிட்டு அண்ட் உங்கள் தொட பகுதியை வந்துட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி ஆட்டுறது தான் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் அண்ட் சேஃபானதும் கூட. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-5 சிட்டிங்ஸ் மட்டும் பெர் டே பண்ணுங்கள். அடுத்து உங்களால் முடியும் அப்படின்னா காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமே வந்துட்டு ஒரு 10 டைம்ஸ் பண்ணால் போதும். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் எப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5th மந்த்லேருந்தே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு நிறைய கிளாஸஸ் இருக்குது. யோகா எக்ஸசைஸு அண்டு மெடிடேஷன்ஸு அண்டு ஆசனாஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ்லலாம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலராக பண்ணலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி ஒரு 2-3 மந்த்ஸ்லேருந்தே வந்துட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட நம்ம வந்துட்டு இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸசைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை வந்து நல்லா உள்ளே இருந்து நல்லா வெளியில் விட்டுறது. இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு 10-15 டைம்ஸ் வந்து காலையிலேயும் சாயந்தரமும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட லங்ஸும் வந்து நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் நல்லா உள்ளார போகும். ஸோ நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜன் போகும்போது நம்மளோட நஞ்சுக்கொடி மூலமாக பேபிக்கும் வந்துட்டு ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் சப்ளை வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் அம்மா கொடுத்தாங்க மாமியார் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க. ஸ்வீட்ஸு ஆயில் ஐட்டம்ஸு இல்லாட்டி வெயிட் போடுற அந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது பேபியோட வெயிட் வந்து 4 கிலோக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி பாசிபிள் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆசையாக கேட்குறாங்க பட் பேபியோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பண்ண முடியாது. ஏன்னா குழந்தையோட தலையும் அந்த எலும்புகளோட பகுதியும் வந்துட்டு கரெக்டாக உள்ளே வருது கரெக்டாக ஃபிட் ஆகி பேபியோட ஹெட் வந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம நார்மல் டெலிவரிக்கு நம்மளால பாசிபிளுங்க. ஸோ பேபியோட வெயிட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது 3.25 கிலோ அந்த மாதிரி வெயிட்டு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம நார்மல் டெலிவரி நல்லாவே பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து வெயிட்டை வந்துட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் சாப்பாடு என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்த்தியான டயட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிங்க. நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருந்தீங்கன்னா தான் உங்களோட பாடி வந்துட்டு நல்லா நீர் சத்தோடு இருக்கும். அதே மாதிரி பாடியில் உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூரின் வழியாக வெளியில் போகும். அதே மாதிரி பேபியை சுற்றி இருக்கிற அந்த தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி அளவும் வந்துட்டு நல்லா இருக்குங்க. ஸோ தண்ணி வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டாயம் வந்துட்டு ஒரு 2-3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டராவது குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டயட்டில் வந்து மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா நம்ம ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும், ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க அண்ட் சால்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி அதாவது ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் அண்ட் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம நார்மல் டெலிவரிக்கு கஷ்டமாயிடுங்க. ஸோ எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து கரெக்டான டயட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அடுத்து நான் சொல்ல விரும்புறது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய ஸ்டடீஸில் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்துட்டு நிறையா பண்ணுங்க. லைக் ஒரு சிலருக்கு வந்து பாட்டு கேட்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு நிறையா புக்ஸ் படிக்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு டிவி பார்க்க பிடிக்கும், மூவிஸ் பார்க்க பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து குக்கிங் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வாக்கிங் போக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஸோ ஹாப்பியாக இருங்க அண்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸோ ப்ரெக்னென்சி வந்துட்டு ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் நார்மல் டெலிவரி.